உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒடிசா மாநிலத்தில் பூரி நகரில் உள்ள பிரபலமான ஜெகநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ரத யாத்திரை நடைபெறும். இந்த ஆண்டுக்கான யாத்திரை இன்று பிற்பகலில் தொடங்குகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பொதுமக்கள் இன்றி விழா நடைபெறுகிறது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ரத ஊர்வலம் தொடங்க உள்ளது. தேரினை இழுத்துச் செல்வோர், பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 8000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு அசம்பாவிதமும் இன்றி யாத்திரையை நடத்தும் வகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரத யாத்திரையொட்டி மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒடிசாவில் உள்ள அனைத்து பக்தர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஜெகநாதர் அருளால் நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் முழுமையான மகிழ்ச்சி, வளம், சுகாதாரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ரத யாத்திரை நடைபெறும் இந்த சிறப்பு தருணத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வளமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க ஜெகநாதரை வழிபடுவோம் என்று பிரதமர் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஒவ்வொருவரது வாழ்விலும் ஆரோக்கியமும் முன்னேற்றங்களும் நர்பாகியங்களும் கிடைக்க ஜெகநாதர் அருள் வழங்கட்டும் என அவர் கூறியுள்ளார்.